குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மனம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மனம்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். சில பேருக்கு மனம் வேற பிரெயின் வேறையா அப்படின்ற டவுட்டெல்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மனம் என்பது டேட்டா மாதிரி, அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த தகவல் மாதிரி. பிரெயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் மாதிரி. பிரெயினை உங்களால் பார்க்க முடியும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவை வெறுங்கனால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் உள்ள டேட்டா இருக்கிறது உண்மை. அதே போல தான் இந்த மூளை என்பது ஹார்ட் டிஸ்க் மாதிரி, அதை வெறுங்கனால பார்க்கலாம். இந்த மனம் என்பது உள்ள இருக்கக்கூடிய டேட்டா மாதிரி, அதை வெறுங்கனால பார்க்க முடியாது. ஆனால் டேட்டா இருக்கிறது உண்மை, அந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய மூளை இருப்பது உண்மை. இந்த பேசிக்கான புரிதலுக்கு முதல்ல வந்துருங்க. மனம் வேறு, மூளை என்பது வேறு, ரெண்டும் கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல், ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் ஒன். இந்த மனசை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இந்த மனம் என்பது சும்மாவே இருக்காது, எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கும், எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும், கண்டதை பேசுறது. நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்து என்ன பண்ணலான்னு, டக்குன்னு உங்கள் மனைவி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிரகத்தில் தண்ணி இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணணும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பி இன்னார் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பானானு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நயன்தாரா ஷூட்டிங் போயிருப்பாங்களா அப்படின்னும், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு போட ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருக்குமா அப்படின்னும், எதையாவது மாற்றி மாற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மைண்டு. அப்போது இந்த மைண்ட் என்பது நாசக்காரனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப் பண்ணுதா? மனம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு மோசக்காரன் மட்டுமே, நாசக்காரன் மட்டுமே. உங்களை போட்டு சீரழித்து பாடாப்படுத்தி கொடுமைப்படுத்தி எடுத்துருவான். ஏன் அப்படின்னா, இந்த மனசோட தன்மையை பற்றி முதல்ல கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த மனம் என்பதற்கு தனியாக ஒரு குணம் கிடையாது. இந்த மனம் என்பதற்கு தனியாக ஒரு ஸ்மெல் கிடையாது. மனம் என்பதற்கு தனியாக ஒரு டேஸ்ட் என்பது கிடையாது. ஆனால் மனம் என்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஐம்புலன்கள் வழியாக, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்கள் வழியாக தொட்டு பார்த்து கேட்டு நுகர்ந்து உணர்ந்து எந்த விஷயங்களை தெரிந்து கொள்கிறதோ, பார்த்து தெரிந்து கொள்கிறதோ, ஐம்புலன்கள் வழியாக உணர்ந்து தெரிந்து கொள்கிறதோ, அதை அப்படியே அற்று காப்பி அடித்து நான் அதுதான் அப்படின்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிடும். மனதிற்கு அபாரமான சக்தி இருக்குது. ஆன்மா அப்படின்ன கூடிய அந்த டீப்பான எனர்ஜி லெவல்ஸ் இருக்கக்கூடிய அந்த சக்தியிலிருந்து, ஆன்மாவிலிருந்து பிரிந்து வந்தது தான் ஆன்மாவின் குழந்தை தான் மனம். மனதிற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. ஆன்மா என்பது பரம்பொருள் பராபரத்தினுடைய ஒரு ஒரு சிறு துளி தான் உங்களுடைய ஆன்மா, என்னுடைய ஆன்மா, எல்லாருடைய ஆன்மாவும். அப்போது இந்த மனம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அந்த மனதை பற்றி நான், நீங்களும் நானும் ஒன்றும் ஞான சம்பந்தர் கிடையாது, வள்ளலார் மாதிரி மிகப்பெரிய தேவ தூதர்கள் கிடையாது, இறைநிலையாளர்கள் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் இறைத்தன்மை இருக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த இறைத்தன்மையை போய் ரீச் பண்ணலாம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், தம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்ற இந்த பத்து விதமான துர்குணங்களை விளக்கும் போது இறைநிலை அடையலாம். அது வேறு கான்செப்ட். ஆனால் இந்த மனம் என்பவன் என்ன பண்ணுறான், உங்களை ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் விழிப்புணர்வு தன்மையோடு இல்லைன்னு வைங்களேன், அவன் என்னெல்லாம் பண்ணுறான்றதை கவனிக்கலன்னா, மனசு என்ன பேசினாலும் அது நான் தான் பேசுகிறேன்னு நினச்சி நீங்கள் பேச ஆரம்பிச்சு. நீங்கள் இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கேன். மனம் என்பது வேறு, நீங்கள் என்பது வேறு என்பதை கிளியராக பேசியிருக்கேன். அதை பார்த்துருங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா தான் இது இன்னும் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட வயது என்று சொல்வதை விட ஒரு குறிப்பிட்ட புரிதல் வர வரைக்கும் இந்த மனசு உங்களை போட்டு பாடா படுத்தி எடுக்கும். இதை பண்ணு, அதை பண்ணு, இதுதான் உனக்கு வேணும், இது உன வேண்டாம், இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது, இது டேஸ்ட்டாக இல்லை, இதுதான் உன்னை காப்பாற்று, இது உன்னை காப்பாற்றுதான்னு சொல்லி உங்களை போட்டு இழுத்த இழுப்புக்கெல்லாம் கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி நடுத்தரவு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான் இந்த மனம். அப்போ என்ன, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அந்த மனதை பற்றிய புரிதல் இல்லாத வரைக்கும் என்னாங்கன்னா, மனம் உங்களுக்கு நாசக்காரனாகவும் மோசக்காரனாகவும் மட்டுமே செயல்படும். ஆனால் இந்த மனம் என்பது என்ன, மனம் என்பவன் யார், இந்த மனதினுடைய உண்மையான சக்தி என்ன, இந்த வேலைக்காரனை நமக்காக அப்பாயிண்ட் செய்யப்பட்டு இந்த வேலைக்காரனை அடக்கி ஆண்டு மறுபடியும் நமக்கு நாமே நம்மளுடைய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு பாசிட்டிவாக இவனை எப்படி வேலை வாங்குறதுன்ற அந்த பக்குவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, மைண்ட் மாஸ்டரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனதை அடக்கி ஆள்வது அப்படின்னு சொல்கிறத விட, இந்த மனதை புரிந்து கொண்டு மனதை மாஸ்டர் பண்ணுறது எப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒடுங்கிய மனம், பக்குவப்பட்ட மனம் அப்புறம் தான் உங்களுக்கு குருவாக மாறும். சில பேர் சொல்லுவாங்க,
மனமே குருவும்பாங்க, மனம் குரு தான். எப்போ மனம் குரு? அடங்கிய மனமும் ஒடுங்கிய மனமும் புரிந்து கொண்ட மனமும் தான் குரு. ஆனால் அது வரைக்கும் இருக்கக்கூடிய மனம் உங்களுக்கு குரு அல்ல. அப்போ மனம் ஒரு சில விஷயத்தில் ஒரு சில நேரத்தில் எனக்கு எதையாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த வயசு வரைக்கும் எனக்கு மனசை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் முன்னேறி இருக்கேன் அப்படின்னா இதுக்கு என் மனசு ஹெல்ப் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். ஆமாம், ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மனம் எப்படிப்பட்ட வேலையை பண்ணுது, உங்களுக்கு வந்து 100% பரவசத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி அந்த மனதிற்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மனம் என்ன பண்ணுது, அப்பப்போ உங்களை லைட்டாக அந்த தேனை நக்க வச்சுட்டு, அந்த தேனை நக்க வைக்கிறதுன்றது என்ன, அப்பப்போ ஏதோ ஒரு சில நல்லதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதனால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அப்பப்போ ஏதோ ஒரு சில விஷயம் நல்லதை பண்ணிக்கிட்டு மீதி நேரம்லாம் உங்களை கஷ்டத்துலேயும் கவலையிலையும் எதையாவது நினச்சி ஒரி பண்ணிகிட்டு இருக்கிறதுலையும் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றியும் பாஸ்ட் டென்ஸை பற்றியுமே நினச்சி உங்களை இருக்க விட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ விடாமல் பண்ணுது. ஏன்னா இந்த மனம் எப்போ செயல்படுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வாழ முடியும் இந்த மனசாலன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுன்னா மனதால் வாழ முடியாது. எப்பயுமே தேவையில்லாத எண்ணங்களை பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தை பற்றி ஏற்படுத்தும் போது தான் ஃப்யூச்சரில் என்ன ஆகிடும், இல்லை இறந்த காலத்தில் நடந்ததை பற்றி இவ்வளோ ஃபீலிங்காக இருக்கேன்றதை வச்சு மட்டும்தான் இந்த மனம் வாழ முடியும். ஸோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மனம் உங்களுக்கு நாசக்காரன் மோசக்காரன் தான். இந்த மனதை எப்படி ஆள்வது என்ற அந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த அடங்கிய மனம்தான் உங்களுக்கு குரு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மனதை வைத்து நீங்கள் அடுத்த கட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக எப்படி சாதிச்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதுதாங்க வித்தை.